அனைவருக்கும் வணக்கம். நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு என்னன்னா, இந்த பாலாம்பிகை அவங்கள வந்து நம்ம சரஸ்வதி தேவியை நம்ம வணங்குற அந்த வர வியாழக்கிழமை வருதுன்றதுனால அன்னைக்கு நம்ம பாலாம்பிகையும் வீட்டுக்கு அழைக்கணும். ஏன்னா ஆடி மாதம் வீட்டுக்கு வாசப்படியை தொடச்சி நீங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, உண்மையிலே வீட்டுக்கு வந்து அந்த இவங்க வந்து வந்தாங்க. எங்களுடைய வீட்டுக்குள்ள தெய்வம் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அது எப்படின்னா, அந்த அம்மாவுக்காக நான் தைக்க கொடுத்துருந்த துணி வீட்டுக்கு வந்தது. அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வர்றதுன்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது வரும். நான் என் நிகழ்ச்சிகளை சொல்லும்பொழுது தான் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை அப்படி புரிஞ்சுக்குவீங்கன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். அது என் கதையை நான் உங்களுக்கு சொல்கிறதில்ல, நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்களை. இவங்க வந்தாங்க, இன்றைக்கி இந்த சாமி வந்தார், கணக்கம்பட்டி பழனிசாமி இன்றைக்கி பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வந்தார், பச்சை கலரில் வந்தாங்க. ஒரு துப்புரவு தொழிலாளி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாங்க. அவங்க ஆணோ பெண்ணோ, அவங்க எங்கிட்ட தண்ணி கேட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயம், நான் இந்த மாதிரி வச்சேன், இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டுது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறத தவிர, என் கதையை உங்ககிட்ட சொல்கிறேன்ற மீனிங் கிடையாது. அந்த பிரபஞ்ச கனெக்டிவிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்றைய நிகழ்வுகள், இன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு ஏதாவது நடந்தால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஷேர் பண்ணுறதுல ஏதாவது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் அதை நான் மெசேஜை படித்து மற்றவங்களுக்கும் சொல்கிறேன். அதுலேயே சிலது கொஸ்டின்ஸ் மாதிரி இருந்தால் ஆன்சர் பண்ணுறேன். அதுலேயே சிலது வேண்டுதல் மாதிரி இருந்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுதல் வேண்டலாம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இது ஏன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த சரஸ்வதி பூஜை கூடவே நம்ம வந்து அன்னைக்கே வந்து இந்த அம்மாவை வரவழைக்கணும்னா, இந்த அம்மாவுக்குள்ளே சரஸ்வதியும் இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து லலிதாம்பிகையினுடைய உடம்புலேருந்து வந்தவங்க. அதே சமயத்தில் இந்த அம்மாவுக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கலாம். சித்தர்கள்லாம் வந்து வாழை கும்மின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதினவங்க, அந்த புக்கு வாங்கி கூட நம்ம வந்து படிக்கலாம். எப்பவுமே வணங்கலாம். இந்த மாதிரி நவராத்திரி சமயத்தில் சொல்லிட்டோம்னா நவராத்திரியில தான் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இந்த அம்மாவுக்குள்ள சரஸ்வதியும் இருக்காங்க, துர்கையும் இருக்காங்க, மகாலட்சுமியும் இருக்கிறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். எல்லாத்த விட சித்தர்களுக்கு தேவையான ஞானம் எல்லாமே இந்த அம்மாவில் கிடைச்சிது. ஏன் சித்தர்களுக்குன்னா, இந்த இப்போ சித்தர்கள் எல்லாமே புத்தக அறிவு படித்தவங்களோ இல்லை ஓலைச்சுவடியில் படித்தவங்க இல்லாதவங்க கூட இருப்பாங்க சில பேர். ஆனால் அந்த அறிவு மட்டும் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பயங்கர ஒரு டெக்னிக்கலாக பண்ணுறீங்க, இல்லை ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை படிப்பு பிளஸ் டூ படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மார்க் வேணும், இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு தான் உங்களுக்கு நாலேஜ் வேணும்னாலும் நீங்கள் இந்த அம்மாவை கேட்கலாம். இல்லை நீங்கள் படிப்பறிவுன்றது கூட ரொம்ப கிடையாது, ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் சும்மாவே கூட ஒரு இட்லி கடை கூட வச்சுட்ருக்கீங்க, ஒரு இது பண்ணுறீங்கன்னா கூட இந்த ரேஷியோவில் இப்படி சேர்த்துட்டு இப்படி பண்ணால் தான் அது நல்லா விற்பனை ஆகுது. வெறும் ரோடு கடையில் ஆரம்பிச்சது, ஆனால் அப்புறம் பார்த்தா ஓஹோன்னு போயிடுச்சு. ஏன்னா அந்த ரேஷியோ நீங்கள் கரெக்டாக கலக்கிற விதம், அது பண்ணுற விதம், அதை நீங்கள் செய்கிற விதம்ன்றது வந்து அந்த ஞானத்தை இந்த அம்மா எப்படி தருவாங்கன்னா, உங்களுக்கு இந்த அம்மா வணங்குறவங்களுக்கு அந்த ஞானத்தை இவங்க கொடுத்துருவாங்க. அது என்ன ஆகும், இந்த அம்மாவுக்குள்ளேயே சரஸ்வதி இருக்கிறதுனால அந்த அம்மாவே உங்களுக்கு அந்த அறிவியும் தருவாங்க. அந்த அம்மாவுக்குள்ளேயே லக்ஷ்மி இருக்கிறதுனால அவங்களே அதை பணமாக மாற்றியும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்கன்றது தான் அதில் முக்கியம். தேவையான இடத்துல உங்களுக்கு சொசைட்டியில் போனாலும் வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கிற எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு அங்கேயே துர்கையும் இருக்கிறாங்க, அவங்களே அந்த துர்கையை எதிர்ச்சிக்கவும் செய்வாங்க. அதனால் பெரிய பெரிய முக்கியமான சித்தர்கள்லாம், போகர் மூலர் போன்ற எல்லா முக்கிய சித்தர்களும் இந்த அம்மாவனுடைய ஞானத்தை பெற்றிருக்காங்க. அது வந்து ஒரு புத்தகமாக ஸ்கூல் போய் காலேஜ் போய் படிக்கிற ஒரு நாலேஜ் மாதிரி கிடையாது. உங்களுக்கு எந்த நீ படித்த அல்லது படிக்காத எந்த ஒரு நிலையில் நீ இருக்கும்பொழுதும் அதற்கான ஞானம் உங்களுக்கு கிடைக்கப்படும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நீங்கள் ஒரு படிப்பு சரஸ்வதி தேவியை இது அன்னைக்கு நீங்கள் அந்த அம்மாவை வீட்டுக்கு அழைக்கணும்னா, நான் புரட்டாசி மாதம் கூட முதல் நாள் இந்த மாதிரி வாசப்படியை தொடச்சி நம்ம பெருமாளை எப்படி நினச்சோம்னா எனக்கும் அதே மாதிரி எப்படி வந்தது, கிருஷ்ணர் பாடம் போட்டதே வந்தது உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த கேரளாவில் ஒன்று பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ரெண்டு இது காட்டினேன் உங்களுக்கு. வாங்கினவர் சொல்ல பொருளெல்லாம் உங்களுக்கு உள்ளெல்லாம் கிருஷ்ணரே இருந்தாருங்க உங்களுக்கு. திரும்ப திரும்ப ஃபஸ்ட்டு டே நான் வந்து வாசப்படியை தொடச்சி பண்ணாலே உங்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய முதல் நாளும் அந்த மாதம் எந்த கடவுளுக்கு சம்மந்தப்பட்டதோ அவங்கள வீட்டுக்கே வர வைக்கணும்னு நினச்சி அந்த வாசப்படியை தொடச்சி குங்குமம் சந்தனம்லாம் வச்சு அந்த இந்த மாதம்னா நம்ம ஒரு துளசி வைக்கலாம் புரட்டாசின்னா, மற்ற மாதம்னா இன்னொன்று வைக்கலாம், ஒரு மாயிலை எல்லாம் வச்சு பண்ணும்பொழுது வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள் அந்த கடவுள், அந்த மாதத்துக்குரிய கடவுள் வீட்டுக்கே வந்து விடுகிறார்கள் என்றதை கடந்த 4 மாதமாக நான் பார்த்துட்ருக்கேன். இதை தொடச்சி இது பண்ணுங்கன்னு உங்ககிட்ட சொல்லும்போதே ஒன்று வராங்க, இல்லை நான் அதை தொடச்சிட்டு இருக்கும்போது ஒன்று வராங்க, இல்லை நான் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தா அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களாக ஒருத்தர் வராங்க.
அது மாதிரி இருக்கு. அதனால இவங்களை எப்படி நம்ம வர வைக்கலாம்னா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி தேவியும் வரணும் தான் நம்ம நினைக்கணும் மைண்டில். ஆனால் இந்த முறை திரிபுர சுந்தரிய வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே நீங்கள் சரஸ்வதி பூஜைக்காக எப்போவுமே நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாசப்படியை தொடச்சி முன்னாடி நாளே பண்ணிடலாம், அதாவது புதன்கிழமை ஈவினிங்கே பண்ணிடலாம். ஏன்னா புதன்கிழமை வந்து உங்களுக்கு கடுவெளி சித்திரை வணங்கக்கூடிய நாளாக வேறு அன்னைக்கு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு வந்து பூராடம் நட்சத்திரம். நம்ம வந்து கடுவெளி சித்திரை நம்ம நினைக்கணும்னா ஒரு மாதத்தில் பிரதோஷம் அப்பவும் பூராடம் நட்சத்திரம் அன்னைக்கும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளி சித்திரை அது இல்லாமல் நான் யாரை கும்பிட்டாலுமே கடவுளி சித்திரை கூட சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். புதன்கிழமையிலிருந்தே உங்களுக்கு கடவுளி சித்தர் பூராடம் நட்சத்திரன்றனால் வீட்டுக்கு இருக்கிறாரு, அவரையும் சேர்த்து நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் இந்த மாவு கும்பிடணும்னா மட்டும் ரெண்டு சித்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாவு சொல்லும்போதெல்லாம் இவங்க பேரை சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களேன்னா, ஏன்னா இந்தம்மாவே வந்து கோயிலினுடைய வரைபடம், இப்படி தான் இந்த கோயிலில் இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த இவங்க ரெண்டு சித்தருக்குமே இந்தம்மா சொல்லியிருக்காங்க, இப்படி தான் இந்த கோயில் கட்டப்பட வேண்டும் சொல்லிட்டு இந்தம்மாவால் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு ஸ்ரீ வாலை குருசாமிக்கும் ஸ்ரீ காசி ஆனந்தருக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். கருணாலதான்றவங்க கொஞ்சம் ஷேர் பண்ண விஷயத்துலேருந்து கொஞ்சம் நான் படிப்பேன் அந்த விஷயம். இந்தம்மாவை பற்றி இந்தம்மா வர வைக்கிறதுக்கு மட்டும் அந்த வாசப்படியை தொடச்சி மாயில் வச்சு சந்தன குங்குமம் வச்சு இந்த மாதிரி வந்து, ஆனால் இந்த மாவுக்கு முக்கியமாக ஒரு பூ சொல்லப்படுகின்றது ஒரு மரம். ஆனால் அது நம்மளுக்கெல்லாம் இந்த இடத்துல அவ்வளோ கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் சாமந்தியே வச்சுக்கலாம், ஏன்னா மஞ்சள் நிறமாக இருக்குதுன்றதுல. எல்லாத்தோட முக்கியமாக குருன்றது உங்களுக்கு சரஸ்வதி தேவி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து உங்களுக்கு அந்த சரஸ்வதி தேவி வந்து குரு என்றால் கல்வின்னு பொருள். அது வந்து வியாழக்கிழமை வருது உங்களுக்கு. வியாழக்கிழமை என்றால் மூணு, திரிபாலான்றதும் வந்து மூன்று என்ற நம்பருக்கு உரியவங்க. அதே மாதிரி வியாழன் என்றாலும் மூன்று என்ற எண்ணிக்கைக்கு உரியது. அதே மாதிரி வியாழன் என்றதுக்குடைய பிளானட் வந்து குரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் மஞ்சள் கலரில் இருக்குதுன்றதுனால நான் உங்களுக்கு சாமந்தியை சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் எந்த பூ வேறு எதனா பூ இது பண்ணாலும் பரவாயில்ல. வாசப்படியிலேருந்து அந்த அம்மா உள்ளே அழைக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் நீங்கள் ஒரு சொம்பில் முடிஞ்சா செம்பு சொம்பு இது பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து எனக்கு அந்த செம்பு சொம்பையே வந்து கனவுலையும் நேர்லையும் அந்த கொங்கணர்னு என்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினோம் அதுலேருந்து அந்த செம்பு சொம்பையே வந்து எனக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த செம்பு சொம்பு இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பித்தளை சொம்பு வச்சிருந்தாலும் பரவாயில்ல. அந்த சொம்பை கழுவிட்டு அதில் வந்து நல்லா ஃபுல்லா தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டு அதில் உங்களுக்கு வந்து மாயலையும் வைக்கலாம், இல்லைன்னா அருகம்புல், இந்த நாலஞ்சு இலைங்க இருக்குது பாருங்க, மாயலை அருகம்புல், அதுக்கப்புறம் வந்து வில்வ இலை, இந்த மாதிரி நல்ல ஒரு உன்னதமான இலைங்களில் எது இருந்தாலும் அதில் ஒன்றும் போடலாம் இல்லை மூணும் போடலாம். அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அது மேலே முடிஞ்சால் ஒரு தேங்காய் வச்சு அதுக்கு மஞ்சளும் அந்த தேங்காவுக்கு மஞ்சளும் குங்குமம் பொட்டு மாதிரி நினச்சி முகமாக அந்த அம்மாவுடைய முகமாக நினச்சி வச்சு ஒரு ஜாக்கெட் பிட்டு துணியை அதுக்கு மேலே அந்த தேங்காய் மேலே அப்படியே ஒரு இது மாதிரி மடித்த மாதிரி அப்படி போடுங்க. அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய, ஒரு கலசம்லாம் வச்சு இந்த பண்ணும்போது அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. முகம்லாம் வைக்காமல் இந்த நவகிரக பூஜைகள்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்களும் அப்படி பண்ணலாம். நீங்கள் அன்னைக்கு வந்து முக்கியமாக நீங்கள் இந்த நிவேதனமாக அந்த வெள்ளச்சன்னாவோ கருப்பு சன்னாவோ நீங்கள் அந்த குருன்றதுனாலையும் உங்களுக்கு இது சரஸ்வதி பூஜைன்றதுக்கும் முக்கியம், வியாழக்கிழமையாகவும் இருக்குது, திரிபாலா அம்மாவும் நீங்கள் நினச்சி நீங்கள் நிவேதனமாக அந்த வெள்ளை கொண்ட கடலையும் நீங்கள் வைக்கலாம். அது இல்லாமல் ஏதாவது ஒரு இனிப்பு வகையும் நீங்கள் செய்யலாம். முடிஞ்சால் எதனா மஞ்சள் நிற பழங்கள் உங்களுக்கு கிடச்சி வாங்கி வச்சா நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு இது மேலே ஒரு ஒரு சின்ன ஒரு பிளேட்டோ இல்லைனா மனையோ எதனா வச்சு அது மேலே இல்லைனா வாழையில் வச்சு அது மேலே அந்த சொம்பை வச்சு அந்தம்மாவை திரிபாலாவாக நினச்சி வாசப்படி முதல்ல தொடச்சிடணும். அப்புறமா இதை வந்து பிரதிஷ்டை பண்ணணும். இந்த சொம்பில் தண்ணி ஊற்றி இந்த தேங்காய் வச்சு இந்த மேலே ஒரு ஜாக்கெட் பெட்டு துணியை, புது ஜாக்கெட் பெட்டு துணி இருந்தால் அந்த மாதிரி அந்த தேங்காய் மேலே அப்படி வச்சு உங்களுக்கு வந்து திரிபாலா அம்மாவை நான் வீட்டுக்கு வரவழைக்கிறேன், இன்றைக்கி வரணும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டினுடைய எல்லா தொழிலுக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் முன்னேறத்துக்கும் எங்கள் குழந்தைகள் முன்னேறத்துக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா அறிவும் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் பெறுவதற்கு தேவையான அறிவை அந்த ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சிங்களான்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ரூபத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, தாமரப்பூவாகவோ அல்லது உங்களுக்கு வேறு அந்த மாதிரியே கூட நீங்கள் நினைக்கும் பொழுது பட்டர்ஃப்ளை வந்தால் அந்த நிமிஷம் பட்டர்ஃப்ளை தான், புறாவாகவோ அல்லது கிளியாகவோ அல்லது மயிலாகவோ நீங்கள் எப்படினாலும் அந்த மாதிரி வந்து உணர்ந்துக்கும். நீங்கள் அந்த நிமிஷமே நினைக்க வரும் உங்களுக்கு, உங்கள் மைண்டில் வந்து வந்துடும் இது வந்து இந்த அம்மாவுக்கு இது தான் இந்த அம்மாவாக தான் இருக்கும். ஏன்னா அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் ஒரு விஷயம் வந்துதானா, அப்போ இந்த அம்மாவாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கே வந்துடும் சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் இந்த அம்மாவை வந்து நம்ம நிச்சயமாக வந்து
இது பண்ணணும், எனக்கு மனசே வரல. இந்த 9 நாள் நவராத்திரி முடிஞ்ச உடனே எப்பவுமே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு வாங்க. நவராத்திரி முடிஞ்சிட்டு கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுன்றதுனால அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் வச்சுட்டு எப்படி நம்ம இதை கலைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அம்மா கூட அப்படியே ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி நேற்று நைட்டு எனக்கு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். சில சமயம் தான் அப்படி வரும் எனக்கு, சில சமயம் சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு உணர்வு பூர்வமாகவே ஒரு வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் எனக்கும் அந்த அம்மாவுக்கும் நேற்று நைட்டு ஒரு 1 மணிக்கிலிருந்து ஒரு 1:30 வரைக்கும் அப்படி நான் இந்த அம்மா கூட வந்து ஒரு கனெக்ஷன்லேயே பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த அம்மா வந்து இப்போ கீழே நான் வந்து ஒரு செம்பு சொம்பு வச்சுருக்கேன், அஷ்டலக்ஷ்மிகளும் போட்ட செம்பு சொம்பு உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு டப்பா, ஒரு உயரமாக பாவடை சட்டை மாதிரி வரணுன்றதுக்காக ஒரு டப்பா வச்சுருக்கேன். அந்த டப்பாவில் கொஞ்சம் அரிசியும், அதுக்கு மேலே இருக்கிற செம்பு சொம்பில் வந்து கொஞ்சம் அரிசியும், அதுக்குள்ளே கொஞ்சம் மற்ற சில விஷயங்கள்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே தேங்காய் வச்சு, அதுக்கு மேலே இந்த அம்மாவனுடைய முகம் வச்சுருக்கேன் நான். அந்த மாதிரி அது வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணி நம்ம நினைக்கும் பொழுது அந்த அம்மாவாக வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சி அதை நம்ம வந்து அதை நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து இந்த அம்மாவை பற்றி நீங்கள் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். மற்றபடி எப்பவுமே யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நீங்கள் சரஸ்வதி பூஜைனா புத்தகம்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ இந்த அம்மாவனுடைய ஸ்லோகமே ஏதாவது 2-3 போடுறேன் நான். அதாவது இந்த அம்மாவுக்குன்னே ஏற்றின சித்திரங்களை ஏற்றினது வந்து அன்றைக்கே ஒரு 2-3 போட்டேன், இன்னைக்கு ஒரு 2-3 போடுறேன். அதையும் நீங்கள் அன்னைக்கு வந்து படிக்கலாம். இல்லைனா இந்த அம்மாவினுடைய பேரை வந்து 9 முறை நீங்கள் சொல்லிடணும். லலிதா சகஸ்ரநாமம் தமிழில் இருந்து சொன்னால் ரொம்ப சூப்பர். அதுக்குள்ளே முடிஞ்சால் நான் வந்து நானே வந்து அதை புக்கில் காட்டிக்கிட்டே சொன்னால் இதில் தெரியுதா வீடியோவில்ன்ற மாதிரி பார்த்து போட்டுடுறேன். ஏன்னா அது போயிட்டு அவ்வளோ இது நான் டைப் பண்ணுறதும் எனக்கு கஷ்டம் அது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில். அதனால தான் யோசிக்கிறேன். ஆனால் எங்குமே நெட்டில் பார்த்தா தமிழ்னா சமஸ்கிருதத்தையே தமிழில் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தமிழில் நெட்டில் போய் தேடினா கூட சமஸ்கிருத வார்த்தையே தமிழில் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தமிழ்லேயே வந்து புக்காக தான் எங்கிட்ட இருக்குது. அதை வந்து எதுக்குமே என்றைக்குமே வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம். வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் திரிபாலாம்பிகையை கும்பிடலாம். பௌர்ணமிக்கு இந்த அம்மாவை எப்படி பண்ணுறதுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த நவராத்திரியெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பௌர்ணமிக்கு இந்த அம்மாவை நம்ம வர வச்சு வணங்குறது, சித்தர்கள் கூட இந்த அம்மாவை சேர்த்து வணங்குறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெசேஜ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் முதல்ல இந்த அம்மாவை பற்றியே கொஞ்சம் விஷயம் இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதில் இது எதுன்னு தெரியல. அவங்க அனுப்பினது கர்நாடகத்தான்றவங்க அனுப்பினது எதுன்னு தெரியல. ஆனால் நான் எல்லாமே சேர்த்து வச்சுட்ருக்கேன். கொஞ்சம் அதில் விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலியுகத்தில் நல்ல குரு கிடைப்பது மிக அரிதினும் அரிது. இதை அறிந்துதான் ஸ்ரீ வாலாம்பிகை ஸ்ரீ வாலை குருவையும் ஸ்ரீ காசி ஆனந்தரையும் இந்த புண்ணிய பூமிக்கு சுமார் 800 வருடங்களுக்கு ஏறத்தாழ 1200வது வருடம் முன் தன்னோடு அழைத்து வருகிறாள். தன் மனதில் இடம் பிடித்த ஸ்ரீ வாலை குருவையும், யாரு இந்த அம்மாவனுடைய மனசில் இந்த 2 சித்தர்களும் இடம் பிடிக்கிறாங்க. ஸ்ரீ காசி ஆனந்தரையும் ஸ்ரீ வாலை குருசாமியும் பிரதானப்படுத்தி ஆலயத்தையும் இவர்களுக்கு அவளே வரைபடம் தந்து வடிவமைத்து தருகின்றாள். சாதாரண மனிதர்களுக்கு ஸ்ரீ வாலை குருவே பூலோகத்தினுடைய கடவுளாக இருக்கின்றார். பூமியில் உள்ள அசையும் பொருள், அசையாத பொருட்கள் போன்ற அனைத்து அவதாரங்களையும் குருவே ஞானப்பாதையில் அழைத்து சென்று இருக்கின்றார்கள். அவதார நோக்கத்தை அறிய செய்கிறார்கள். இதை தான் வந்து திருமூலர் கூட என்ன சொல்றாருனா, குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. திருமந்திரத்தில் வந்து ஸ்ரீ வாலை குருசாமியும் அவர் தம் சீடர் ஸ்ரீ காசி ஆனந்தரும், இவர் ஃபர்ஸ்ட் ஸ்ரீ வாலை குருசாமி, அவருடைய சீடர் வந்து ஸ்ரீ காசி ஆனந்தர், ஒரே கருவறையில் இருந்து அருள்பாலிக்கின்றார்கள். அந்த தொம்படி பூண்டின்னு ஒரு இடம் சொன்ன பண்ணீங்களா, அந்த இடத்துல தான் மெயின் கோயில் இவரது. இவரை இந்தம்மாவே அந்த வரைபடம் போட்டு கொடுத்துருக்காங்க, இப்படி தான் இருக்கணும் என்னுடைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கள் இருவரையும் முழுமையாக சரணடைந்து குருவின் அனுகிரகத்தை முதலில் பெற்று ஸ்ரீ வாலையை வணங்கினால் அனைத்து பாக்கியங்களும் பெறுவது நிச்சயம். அதனால தான் நான் அதை திரும்ப 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 உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் முதல்ல பேசி கும்பிட்டு அவங்கள அதுக்கப்புறம் இந்த மாதிரி வணங்கினா சகல பாக்கியங்களை பெறலாம். இது மகான்களினுடைய தியானம் பண்ற ஒரு பூமியா இருக்குது. உணர்வு பூர்வமாக வழிபடுற ஒரு மகான்களினுடைய ஆசையும் இருக்குது. அனைத்தும் செயல் வடிவம் பெறும். அது வேண்டதோடு மட்டும் இல்லாம அது வந்து இதுவா உண்மையாவே மாத்தி காட்டும். உங்களுக்கு குருவின் தரிசனமும் ஸ்ரீ வாலாம்பிகையினுடைய தரிசனமும் ஒரே இடத்துல கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப இந்த கோயில ரொம்ப சிறப்பா இருக்குது. நீங்க வீட்டுல இருந்து கூட அந்த அவங்க 2 பேரையும் சொல்லிட்டு இந்த மாதிரி சேர்த்து பண்ணலாம். இல்லைனா அவங்க 2 பேரையும் நான் சொன்ன மாதிரி இந்த சந்தனத்திலேனா மஞ்சள் ஏன்னா பிள்ளையார் மாதிரி பிடிச்சி ஆவாகனம் பண்ணி, ஆனால் இந்த அம்மாவை மட்டும் சொம்பில் வச்சுட்டு ஒரு இது மாதிரி நம்ம எப்படி லட்சுமி பூஜைன்னா பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அம்மாவதே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த
ஸ்ரீவாராகி அந்த இடத்துலயே அந்த தொம்படி இது பூண்டின்ற இடத்துல கோயில்லையே ஸ்ரீவாராகி அம்மன் சன்னதி ஸ்ரீவாலாம்பிகை சன்னதி அருகிலேயே இருக்குது. ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதி கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் தெற்கு நோக்கி இருக்கிறது. கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் மஞ்சனத்தி மரத்தடியில் அந்த பூ தான் இந்த மாவுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. அதனால தான் சாமந்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். மஞ்சனத்தி மரத்தடியில் ஸ்தல விருட்ச விநாயகரும் உச்சிஷ்ட கணபதியும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார்கள். இந்த இந்த இதிலேயே வந்து ஸ்ரீவாலை குருசாமியே நேரில் வந்து திருமாத்திரிகை கொடுத்து பக்தர் ஒருவரை பெரும் பிணியில் இருந்து காத்தருளியதாக ஐதீகம் சொல்றாங்க. அன்னையிலிருந்து அன்பர்கள் வந்து அந்த கோயிலில் உள்ள வேப்பில மஞ்சனத்தி இலை வில் மஞ்சனத்தி இலைன்னு சொல்கிறது என்னதுன்னு போய் பார்க்கணும், எனக்கு கூட ரொம்ப தெரியாது. மஞ்சனத்தி இலை, வில்வ இலை, புளிய இலை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கன்றதுக்கு தான் இன்னைக்கு இதை நான் சொல்கிறேன். கூடவே வேப்பில மஞ்சனத்தி இலை, வில்வ இலை, புளிய இலை கூட, எலுமிச்சம்பழ சாறு இவற்றுடன் திருநூறு மற்றும் திருமண் சேர்த்து திருக்கோயிலினுடைய பிரகாரத்தில் உள்ள அம்மிகளில் அவரவர்களே அரைத்து இறைவனினுடைய திருவடியில் வைத்து அதுக்கு பின்னாடி அதை சாப்பிட்டு வராங்க. அது சாப்பிட்டா அக மற்றும் புறநோய்களுக்கு அருமருந்தாக இருக்கின்றது. அப்புறம் வந்து கோயில் பிரகாரத்தில் உள்ள மஞ்சனத்தி மரம் தான் ஸ்தல விருட்சம். இந்த விருட்சத்தினுடைய நிழலில் வந்து ஸ்ரீ வாலை குருசாமியும் ஸ்ரீ காசி ஆனந்தரும் ஸ்ரீ வாலை பூஜை செஞ்சு வந்தாங்க. இந்த மரத்தினுடைய இலை வந்து திருமாத்திரையாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் இந்த மஞ்சனத்தினுடைய வயசு வந்து 100 வருடங்களுக்கு மேலே இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த மரம் வந்து பட்டு போயிடுச்சு. பக்தர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. இந்த மஞ்சனத்தி கன்றுகளை நம்ம நடலாமா அப்படின்னு யோசித்தாங்க. அந்த சமயத்தில் புதிய மரம் எதுவுமே நட தேவையில்லை, பட்ட மரம் துளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட இருந்து ஒரு உத்தரவு கிடைச்சிது. உத்தரவு கிடைச்ச சில மாதங்களேயே அந்த இடத்துல மஞ்சனத்தி மரம் துளிச்சுது. மரமாகி இன்னைக்கும் அவங்களுடைய எல்லாருக்கும் திருப்தியை கொடுக்குது. இது போல இன்னும் நிறைய அற்புதங்கள் அங்கே நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றது வரைக்கும் இன்னைக்கு நான் சொன்னேன். நாளைக்கு எந்தமா பற்றி பேசும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம விஷயங்கள் பேசலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு அந்த மெசேஜஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மெசேஜஸ் போனாலே நான் ஒரு டைம் செட் பண்ணியிருக்கிறேன், அது எங்கே வேணாலும் கட் ஆகிடும். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நேற்று எங்கே இருந்து நான் விட்டனோ அது வரை அங்கேருந்து தான் படிப்பேன். இந்த மெசேஜ் ஏற்கனவே படித்த மெசேஜ் மறுபடியும் திரும்பவே நான் எப்பவுமே பேச மாட்டேன். நேற்று எது வரைக்கும் பேசி முடிச்சிட்டனோ அந்த மெசேஜை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மெசேஜ் தான் நான் இது பண்ணுவேன். வாசு எம்பையர் அப்படின்றவங்க வந்து, அம்மா நான் நல்லபடியாக கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வந்துட்டேன், நேற்று தான் இன்றைக்கி சஷ்டின்றதுனால இன்றைக்கி போனாங்க அவங்க. அப்புறமா வந்து அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டேன், சாப்பிட்ட பிறகு வந்து மற்றவர்கள் சாப்பிட்ட இலையை கூட எடுத்தேன், இது வந்து நல்லது நல்லது தானே? ஆமாம் நல்லது தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்களாம், அவங்க ரொம்ப கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஓரளவு கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. அதனால் வந்து அவங்க வந்துட்டாங்க வீட்டுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதோடு இல்லாமல் இன்னொன்றும் சொல்லியிருந்தாங்க அவங்க, ஐயாவை பார்த்துட்டு விட்டு இங்கே வந்து வரோம் வீட்டுக்கு வரும்போது நல்ல மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஆசீர்வாதம். அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மழை பெஞ்சா அது ஒரு நல்ல பிரபஞ்ச ஆசீர்வாதம். அந்த சமயத்தில் டக்குன்னு கடவுளி சித்திரன் நினைக்கணும், அப்போ இன்னும் அவர் நல்ல கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுவார். நல்ல சாமி பொண்ணு சாமின்றவர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ உதியூர்னு சொல்லியிருந்தாங்க, திருத்தம் பண்ணுங்கள், அது பேர் உதியூரில் ஊதியூர் வட்டமலை 2, ஊதியூர் 1 வட்டமலை 2 அப்படின்னு சொன்னார். அந்த இவர் கொங்கனர் போயிட்டு இது பண்ணார் இல்லைங்களா, அந்த இடம் பொன்னூதிமலை. நல்ல சாமி பொண்ணு சாமி இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கும் வந்து பழனியில் வந்து புவனேஸ்வரி அம்மன் போகர் சித்திரால் அந்த ஏன்னா அந்த திரிபுர சுந்தரியே வந்து உங்களுக்கு வணங்கி இருக்காங்க, இந்த போகர் முக்கியமானவங்களாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான். அதுக்கு அவர் இன்றைக்கும் கூட பழனியில் புவனேஸ்வரி அம்மன் போகர் சித்தரால் பூஜிக்கப்படுகின்றது, சூட்சுமமாக பண்ணுவாங்க, அப்படி பூஜிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலைன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வணக்கம் அம்மா, இன்று நான் வெளியில் சென்றபோது கடுவெளி சித்தருக்கு நினைத்து கொண்டு வந்து வானத்தை பார்த்தேன், ரெண்டு புறா பறந்து கொண்டது, என் கனவில் வந்து நான் பார்ப்பது போல அடிக்கடி வருகிறது. மீனா செல்வராஜ்ன்றவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட் ஈவினிங் மேம், இன்னைக்கு வந்து மார்னிங் கனகம்பட்டி பழனிசாமி போர்ட்டின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணினேன், ஒரு பட்டர்ஃப்ளை என் வீட்டுக்குள்ளே வந்து ஐயா ஃபோட்டோவை சுற்றிட்டு போயிடுச்சு, அதுக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு, அது அமாவாசை அன்னைக்கு தான் எனக்கும் ஒரு நிறைய ஒரு அற்புதங்கள்லாம் ஏற்பட்டது. இவங்க வந்து மேலே தனப்பால்ன்றவர் எனக்கு அந்த செடிகள் வாங்கி கொண்டு இருந்த நந்தையாவிட்ட கேட்டிருந்தேன், அவர்கிட்ட அதை நான் வச்சுருந்தேன். அப்போ நான் கீழே வந்தப்போ
என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தர்கிட்ட தனபால் என்ற லாயரோட தம்பி கோபின்னு பேசியிருந்தார். ஏன் மேலேயும் நம்ம அந்த செடிக்கார் பேர் கேட்டால் தனபால் சொன்னாங்களே, சொன்னால் அவருக்கு வேறு அந்த பால்கோவாவில் செஞ்சு அந்த இது வேறு கொடுத்தேன், குலோப் ஜாமுன் வேறு கொடுத்தேன். சரி, அது இங்கே வந்து இவரும் சொல்கிறாரு என்ன கனெக்ஷன் தனபால்னா, அப்போ ஏதோ உண்மையிலேயே ஏதோ கனெக்ஷன் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வியூவர்ஸ்கிட்டே நீங்களே உங்ககிட்டே விட்டுடுறேன். கோபியோட இருந்தால் கோபினா கிருஷ்ணன் தான், அப்போ கோபியோட அண்ணனா தனபால் இருக்காருனா அப்போ தனபால்ன்றவர் யார்? ஆனால் அண்ணனுடைய அண்ணன் வந்து ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பேர் என்ன பல்ராமன் சொல்லிட்டு. ஆனால் அது கிடையாது, வேறு ஏதோ விஷயம் சொல்ல வருது, நீங்களா யாரா கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்றதுக்கு நம்மளுக்கு மலேசியாவில் 9 பால்கோவா கொடுத்தார் பார்த்தீங்களா, அவர் கேசவன் ஜெகநாதன், அவர் கண்டுபிடிச்சார் அதை. போயிட்டு அவர் போய் தேடும்போது என்ன கிடைச்சிதான்னா, அங்கேயே பழனிமலையிலே வந்து வேற ஏதோ தனம்பிள்ளை தனமையா பிள்ளை என்றது கோயில் வந்து பழனியிலே இருக்குதா அவங்களுக்கு. அந்த பழனியிலே வந்து அந்த கோயிலில் தான் வந்து இவர் நவபாஷான சிலையை செஞ்சுட்டு அப்புறம் எடுத்துமே பழனிமலைக்கு உள்ளே வச்சது. அந்த கோயிலும் பழனியில் தான் இருக்குது, அங்கேயே தான் மலை பக்கத்துலேயோ இல்லை மலையிலையோ இருக்குது. அந்த தனமையா பிள்ளை கோயிலில் தான் இவர் போகர் உட்காந்து அதை இப்போ நவபாஷானமாக பண்ணி நவபாஷானங்கள்லாம் சேர்த்து பண்ணி பண்ணது, அதுதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் அதாவது தனம்ன்றது முன்னாடி இருக்கிற வார்த்தையும் பழனின்ற வாரத்தில் பழனின்னு நான் இங்கிலீஷில் பழனின்னு தானே போகிறோம், அந்த பழனி சேர்த்து தனபாலா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து மறுநாள் என்ன காலையில் அவருக்கு அவருடைய மெசேஜ் நான் பார்க்குறேன். அந்த மெசேஜை நான் படிக்கும் பொழுது இந்த இடத்துல நான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன் பாருங்க, எல்லா சித்தர்களுடைய பேரெல்லாம் ஒட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் கரெக்டாக இந்த இடத்துல தான் நான் வந்து இவரது போகிறது ஒட்டி வச்சிருந்தேன். அதான் இது பறந்து வந்தது பாருங்க, இந்த கரெக்டாக இது ஃபேன் காத்துக்கு அந்த தனமையா பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்தது. அப்போனா அதாவது போகர் செலை செய்தது, புருகர் செலை செஞ்ச இடம், அதை வந்து அவருடைய டெக்ஸ்ட்டை நான் படிக்கிறேன். நான் படிக்கும்பொழுது ஃபேன் காத்துக்கு இதெல்லாம் இந்த ஸ்டிக்கரெல்லாம் கழுண்டு பறக்காமல் இது மட்டும் பறந்து வந்து என்னுடைய மடி மேலே உழுது. கரெக்டாக அவர் அந்த அப்போது போகர் தான், அது அப்போ தனபால்ன்றவர் நம்மளுக்கு வந்தது போகர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். மங்கை ராமமூர்த்தி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் இந்த ஒரு செகண்ட் வந்து கவர்மெண்ட் டீச்சர் மங்கை ராமமூர்த்தி அவங்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர் ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்குவோம். அமுதா ராணிக்குமார்ன்றவங்க என்ன சொன்னாங்க, சகோதரி அவர்களுக்கு நன்றி, என் கணவரின் தாய் மாமன் மகன் எங்களிடம் 9 பவுன் நகையை வாங்கி சென்று 11 வருடம் முடிய போகின்றது, இன்று வரை திருப்பி தராமல் ஏமாற்றிவிட்டார், திரும்ப கிடைக்க வேண்டிக் கொள்ளவும். நான் கடக்கம்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகள்கிட்ட வேண்டுதல் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய பணம் திரும்ப கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு அமுதா ராணிக்குமார்ன்றவங்களுக்கு ஒரு செகண்ட் இப்போ நம்ம எல்லாருமே நினச்சிக்குவோம். ஒரு 10 பேருக்கு மேலே நம்ம எல்லோரும் ஒரே செகண்ட் நினைச்சா கூட அந்த விஷயம் நடந்துரும். அதுக்கு தான் நான் இந்த இது சொல்றது. துர்காதேவி ராஜகோபால்ன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி போற்றி, ஓம் பழனிசாமி சித்தரே பாலமுருகனுக்கும் துர்காதேவிக்கும் சீக்கிரம் அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வேண்டிக்கணும். அதாவது வந்து இவங்க கேட்குறது என்னென்னா, துர்காதேவி ராஜகோபால்ன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாலமுருகனுக்கும் துர்காதேவிக்கும் சீக்கிரமாக மேரேஜ் நடத்தி வைங்க, நான் பாலமுருகன் வீட்டுக்கு போக வேண்டும், எனக்கு பிடிச்ச பர்சன் அவங்க இருக்காங்க, அவங்க ஃபேமிலி என்கிட்ட பேசணும், ஏதோ பேசாமல் இருக்கிறாங்க போல்றது, அதனால் நல்லபடி பேசவும் பேசி அவங்க கூட தான் அவங்களுடைய திருமணம் நல்லபடி நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த நிமிஷம் நம்ம வேண்டிக்குவோம். கேசவன் ஜெகநாதவன் என்ன சொல்றாங்கன்னா, தேங்க்ஸ் மை டிசி பிளஸ்ஸிங் டு சி யுவர் பிரேயர், ஜஸ்ட் ஆஸ் ஐ வாஸ் ரீடிங் அபவுட் போகர் ஐ வாட்ச்டு திஸ் வீடியோ யூ மென்ஷன் ஒன் பர்சன் தனபால். அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயம் தான். ஜஸ்ட் பிஃபோர் தட் ஐ ரீட் தட் போகர் மேட் த நவபாஷானா முருகன் அட் தனசையப்பன் டெம்பிள் அட் பழனி ஹில்ஸ், ஸோ கம்பைன் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தனசையப்பன் அண்ட் பழனி யூ கெட் தனபால். போகர் வாஸ் ஆக்சுவல் இந்த இடம் கரெக்டாக இவர் இது சொல்கிறார் பார்த்தீங்களா, தனசையப்பனோ இல்லை தனசை அப்பன் டெம்பிள் பழனின்னு படிக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த ஸ்டிக்கர் பறந்து வந்து என் மடியில் உழுது கரெக்டாக. அதுதான் ஆமாம் போகர் தான் அது அப்படின்ற மாதிரி மீனிங்கில் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து சும்மா நான் கிளி தொட்டு படம் பார்க்குற மாதிரி தான் இந்த பார்த்தேன். சும்மா வரும் தம்னையில் வரும் அந்த அமேசான் ப்ரைமில் படம் பார்த்தேன், வெறும் சரி ஐரான் இருந்தது, ஜாலிக்கு தான் பார்க்கணும்னு பார்த்தேன். இன்றைக்கி சஷ்டின்றது எதுவுமே ரிலேட்டடாக இருக்குதா, முருகர் அதில் சம்மந்தப்படுவாங்களா எதையுமே பார்க்கல, சும்மா அதில் இப்போ தம்னையில் வெறும் நயன்தாரா படம் மட்டும்தான் இருக்குது, ஐரான் இருந்தது. அது மிஸ்டீரியஸ் படம் மாதிரி இருக்குன்னு கூட அதெல்லாம் கூட தெரியாது எனக்கு, வெறும் அது என்னவோ சும்மா கிளிக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தா அதில்
பூனை இருக்குது, கிளி இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது. பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை தான். அந்த பட்டர்ஃப்ளை ஃபஸ்ட்டு போய் தேடி போய் ஒரு வேன் காரு ஒரு வேனுக்குள்ளே போவோம். அந்த வேனுக்குள்ளே ரெண்டு முருகர் படம் இருக்கும். அந்த முருகர் படத்துக்கிட்ட போய் சுற்றிக்கிட்டு போவோம். ஃபுல்லாக மிஸ்டீரியஸ் படம் மாதிரி ஒன்று ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். அப்படியே வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. பூனையும் இருந்தது அதில், அடிக்கடி அந்த பூனையும் காமிச்சாங்க.